அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அயர்லாந்து தமிழ் கிச்சன். இன்னைக்கு நம்ம அயர்லாந்து தமிழ் கிச்சனில் என்ன ஸ்பெஷலான ரெசிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு அருமையான ரவா பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி செய்யக்கூடிய ரவா பொங்கல் பார்த்தீங்கன்னா, நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சரி, நைட்டில் டின்னருக்கும் சரி, நம்ம ரொம்ப அழகாக பிளான் பண்ணி செய்யக்கூடிய ஒரு அருமையான டிஃபன் வெரைட்டிங்க. இந்த மாதிரி செய்யக்கூடிய ரவா பொங்கல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல டேஸ்டாகவும் ஃப்ளேவராகவும் இருக்குங்க. ரவா பொங்கலில் நம்ம கீ, அது கூடவே பார்த்தீங்கன்னா நட்ஸ் எல்லாத்தையும் வறுத்து நம்ம இதனோட சேர்த்து செய்யும் போது, அது நம்ம வாயில கடிப்படும் போது பார்த்தீங்கன்னா அதனோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குங்க. ரவா பொங்கல் கூட நம்ம சைடிஷா இன்னைக்கு நான் தேங்காய் சட்னி சேர்த்து சர்வ் பண்ண போறேங்க. இந்த மாதிரி செய்யக்கூடிய தேங்காய் சட்னியை சேர்த்து நம்ம இந்த ரவா பொங்கலை சர்வ் பண்ணும் போது இதனோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்குங்க. ஸோ கண்டிப்பா மிஸ் பண்ணாம நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லா வயதினருமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த ரவா பொங்கல் இன்னைக்கு நம்ம ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக, அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாக இருக்கக்கூடிய இந்த ரவா பொங்கலை இன்னைக்கு நீ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் இன்னைக்கு இந்த ரவா பொங்கல் செய்கிறதுக்கு ஒரு 150 கிராம் அளவில் வெள்ளை ரவை எடுத்திருக்கேங்க. நார்மலாக நம்ம வீட்டில் உப்புமா செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ரவை. அது கூட பார்த்தீங்கன்னா 3-4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கோங்க. ஆனால் அடுப்பில் ஏற்றியாச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய 3-4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பாசி பருப்பை நம்ம இப்போ வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த பாசி பருப்பு பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்துட்டு சேர்த்தும் போது நம்மளுக்கு இந்த பாசி பருப்பு ரொம்ப அருமையான மணமாக இருக்குங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா வறுத்துட்டு இதை வேக வச்சு எடுக்கும்போது இது ரொம்ப அருமையாக நம்மளுக்கு வெந்து வந்துடுங்க. இப்போ நம்ம சேர்த்திருக்கிற பாசி பருப்பை நம்ம 1-2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த பாசி பருப்பு வறுபட்டதையும் ரொம்ப அருமையான மணமாக இருக்குங்க. அது வரைக்கும் நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் பருப்பை வறுக்கும்போது உங்களோட ஸ்டவ்வை ஒரு மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. பாசி பருப்பு இப்போ அருமையாக வறுபட்டு அருமையான வாசனையாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம எடுத்துக்கிட்ட பாசி பருப்பு நம்மளுக்கு நல்லா கோல்டன் ப்ரௌனாகவும் வறுபட்டுருச்சுங்க. ஸோ இந்த அளவுக்கு வறுபட்டதையும் நம்மளோட பாசி பருப்பை நம்ம இப்போ பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற விட்டு எடுத்துக்கலாங்க. அதே பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய ரவையை நம்ம வறுத்துக்கலாங்க. ஸோ அதுக்கு இப்போ நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நம்மளுக்கு நல்லா உருகிருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய ஒரு 150 கிராம் அளவுள்ள ரவையை நம்ம இப்போ இதில் சேர்த்து நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. இதெல்லாம் செய்யும்போது ரவையை நல்லா நம்ம நெய்யில் வறுத்துட்டு செய்யும்போது பார்த்தீங்கன்னா அதனோட மணம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஸோ ஒரு 1-2 நிமிஷம் மட்டும் நம்மளோட ஸ்டவ்வை மீடியமான ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்மளோட ரவையை நல்லா வாசனை வர வரைக்கும் நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா நம்மளோட ரவா பொங்கல் ரொம்ப அருமையான ஃப்ளேவராகவும் டேஸ்டாகவும் இருக்குங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளோட ரவை ஈவனாக எல்லா பக்கமும் நம்மளுக்கு வறுபட்டு வருங்க. ரவை 1-2 நிமிஷம் நல்லா வறுபட்டு ரொம்ப அருமையான மணமாக இருக்குதுங்க. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கிட்டால் போதுமானதுங்க. இப்போ நம்ம வறுத்து எடுத்துக்கிட்ட இந்த ரவையை நல்லா ஆற விட்டுறலாங்க. பாசி பருப்பு நம்மளுக்கு நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ நான் அதையே 2-3 தடவை நல்லா கழுவிட்டு இப்போ நம்ம இதைய குக்கரில் சேர்த்தியாச்சுங்க. இப்போ நம்ம சேர்த்திருக்கக்கூடிய இந்த பாசி பருப்பை நம்ம தண்ணி சேர்த்து இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த கப்பில் பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துக்கிட்டேங்க. இதில் 3 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்திட்டேங்க. எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம நல்லா இந்த பாசி பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நம்ம லிட்டை வச்சு கவர் பண்ணியாச்சுங்க. வெயிட் போட்டு 1-3 விசில் வர வரைக்கும் விட்டு நம்மளோட பாசி பருப்பு நம்மளுக்கு நல்லா வெந்து வரட்டுங்க. ஸ்டீம் எல்லாம் நம்மளுக்கு நல்லா ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ பாருங்க, 3-4 விசில் விட்டு நம்மளோட பாசி பருப்பு நம்மளுக்கு அருமையாக வெந்துருச்சுங்க. பருப்பை வந்து ஏதாவது ஒரு கரண்டியை வச்சு நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம அழுத்தி விடும்போது நம்மளோட பருப்பு நம்மளுக்கு நல்லா ஒன்று சேர்ந்து வந்துடுங்க. பாசி பருப்பு பாருங்கள், நல்லா நம்மளுக்கு வெந்து மலர்ந்துருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துருந்தேங்க. இந்த கப்பிலையே நான் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாங்க. நம்ம தண்ணி சேர்த்தியாச்சுங்க. நம்ம இந்த ரவா பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா நம்ம இப்போ நம்ம லிட்டை வச்சு கவர் பண்ணி நம்ம சேர்த்திருக்கிற தண்ணி நம்மளுக்கு நல்லா கொதி வரட்டுங்க. 1-2-3 நிமிஷம் நம்மளோட
தண்ணி வந்து நம்மளுக்கு நல்லா கொதி வந்துருச்சுங்க. ஸ்டேஜில் நம்ம வறுத்து எடுத்துருக்கக்கூடிய ரவையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து கட்டி இல்லாமல் நம்ம நல்லா கிளறி எடுத்துக்கலாங்க. ரவையை நல்லா நம்ம கிளறியாச்சுங்க. இப்போ நம்ம லிட்டை வச்சு கவர் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் நம்மளோட ரவை நம்மளுக்கு நல்லா வெந்து வரட்டுங்க. ரவை வந்து நம்மளுக்கு இன்னும் 2-3 நிமிஷம் நல்லா வெந்து வரணுங்க. அதை ஒரு மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டு அது நல்லா நம்மளுக்கு வெந்துட்டுருக்கட்டுங்க. அந்த ரவை வேகிறதுக்குள்ளார நம்ம பொங்கலுக்கான தாளிப்பு ரெடி பண்ணிடலாங்க. அடுப்பில் ஏற்றியாச்சுங்க. ஒரு 3-4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. எடுத்துக்கிட்ட நெய் நம்மளுக்கு நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு முழு மிளகு சேர்த்திக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திக்கலாங்க. 10-15 முந்திரி பருப்பை சேர்த்து நம்ம இதையை வறுத்துக்கலாங்க. நம்ம சேர்த்துக்கிட்ட இந்த ஹோல் ஸ்பைசஸ் அது கூட பார்த்தீங்கன்னா இந்த முந்திரி எல்லாத்தையும் நம்ம நெய்யிலேயே 1-2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நீங்கள் வறுக்கும் போது நம்ம சேர்த்திருக்கக்கூடிய முந்திரி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிருங்க. அதே சமயம் நம்ம சேர்த்திருக்கக்கூடிய மிளகு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா பொறிஞ்சு வந்துருங்க. ஸோ பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அதைய பொங்கலில் சேர்த்தும் போது பார்த்தீங்கன்னா அதனோட ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. இப்போ பாருங்கள், 1-2 நிமிஷம் நம்ம சேர்த்துக்கிட்ட சீரகம் மிளகு முந்திரி எல்லாமே நம்மளுக்கு அருமையாக வறுபட்டுருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 1 பீஸ் அளவுக்கு நான் இஞ்சி எடுத்து இதைய நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துருக்கேங்க. இதையும் நம்ம இப்போ இது கூட சேர்த்திடலாங்க. காரத்துக்கு 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்திக்கிறேங்க. வாசனைக்கு 2 கொத்து அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. ஸோ கருவேப்பிலை சேர்த்து செய்யும்போது பார்த்தீங்கன்னா அது ரொம்ப நல்ல ஃப்ளேவராக இருக்குங்க. இப்போ இது கூடவே கடைசியாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்திடலாங்க. ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்திக்கோங்க. பொங்கலுக்கான தாளிப்பை ரொம்ப அருமையாக நம்ம ரெடி பண்ணி முடிச்சாச்சுங்க. 2 நிமிஷம் நம்ம சேர்த்துக்கிட்ட பாசிப்பருப்பு ரவை எல்லாமே நம்மளுக்கு நல்லா இந்த அளவுக்கு குழஞ்சி வெந்துருச்சுங்க. ஸோ இது கரெக்டான கன்சிஸ்டன்சிங்க. பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கொழகொழப்பாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நம்மளோட ரவையும் பாசிப்பருப்பும் பாருங்கள் நம்மளுக்கு ரொம்ப அருமையாக வெந்து வந்துருச்சுங்க. இதுக்கு எடுத்துருக்கிற தாளிப்பை சேர்த்திடலாங்க. தாளிப்பை சேர்த்தியாச்சுங்க. இந்த தாளிப்பை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஈஸியாக இதில் 1-2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது கூடவே கடைசியாக கொஞ்சமாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்திடலாங்க. தாளிப்பு கொடுத்தாச்சுங்க. இன்னும் 1 நிமிஷம் மட்டும் நம்ம சேர்த்திருக்கிற தாளிப்பும் நம்ம ரவையும் நம்மளுக்கு நல்லா ஒன்று சேர்ந்து வரட்டுங்க. ரவா பொங்கல் பாருங்கள், ரொம்ப அருமையாக நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க. அது கூடவே நல்ல காரசாரமான தேங்காய் சட்னி சேர்த்து நான் இன்றைக்கி இந்த ரவா பொங்கலை சர்வ் பண்ண போகிறேங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் செஞ்சு காமிச்சது கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தது நான் மறக்காமல் ஒரு தம்ஸ்அப் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனல் அயர்லாந்து தமிழ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி நம்ம அயர்லாந்து தமிழ் கிச்சனில் வர மற்ற வீடியோஸையும் பாருங்கள். இதுவரைக்கும் பொறுமையா என்னோட வீடியோவை பார்த்த சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.